या सृष्टि सृष्टुराद्या वहति विधिहुतम् या हवेरी या च होत्री यद्वे कालम विधत्त श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम यामाहु सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः। शकुन्तला हला शृणुत इदानीं सङ्गतार्थं न वा इति अवहिते स्वः। ஸோ பிரியம்பதா வந்து சகுந்தலாவை ஒரு லெட்டர் எழுது, உன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா. அப்போ சகுந்தலா வந்து சரி நான் எழுதியிருக்கேன், எதை வச்சு எழுதுறதுன்னு தெரியல, இங்கே ஒன்றும் லேகன சாதனானி என்ன சந்நிகிதானி அப்படிங்கிறா. அப்போ பிரியம்பதா வந்து இருக்கிற அந்த ஒரு தாமரை இலையில நீ கீறினா போருமே நன்னா தெரியுமே அப்படிங்கிறா. அப்போது சரி கேளு, நான் சொல்கிறேன், இது சரியா இருக்கா கேளு, அவைகிதே ஸ்வஹா, வி ஆர் ஆல் இயர்ஸ், அட்டென்டிவாக இருக்கும் அப்படின்னுட்டு இப்போ ரெண்டு பேரும் சொல்கிறா. இப்போ சகுந்தலா வாச்சயதி என்ன ஸ்லோகம் எழுதினாலோ என்ன கீதம் எழுதினாலோ அதை சொல்கிறா. தவன ஜானில் ஹிருதயம் மம புனக காமோ திவாபி ராத்ராவபி நிர்கிருண தபதி வலியக ஸ்வயி விருத்தம் விருத்த மனோரதான்யங்கானி. இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பேஜ் பேஜாக ஒவ்வொரு வியாக்கியத்தாவும் எழுதியிருக்கா. எந்த வியாக்கியானம் எடுத்தாலுமே நமக்கு வந்து, அதாவது சஹிருதயாளுங்கிறதுக்கு வந்து என்ன ஒரு, அதாவது டெஃபினேஷன் ஆஃப் சஹிருதயா கேன் பி ஹேட் ஓன்லி ஆஃப்டர் சீயிங் ரீடிங் ஆல் த வியாக்கியானாஸ். சகுந்தலா தன்னுடைய இஷ்டத்தை தெரிவிக்கிறா, அவள் எழுதுகிற லவ் லெட்டர் அது. தவ ந ஜானே ஹிருதயம், ஸோ உன்னுடைய ஹிருதயம் என்னன்னு எனக்கு தெரியல. தவ ஹிருதயம் ந ஜானே, உன்னுடைய ஹிருதயம் என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது துஷ்யந்தன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தானே. ஸோ உன்னுடைய ஹிருதயம் என்னன்னு எனக்கு தெரியல. மம புனகா என்னுடையது, என்னை மம அங்காணி காமஹா திவாபி ராத்திரோ அப்பி தபதி. சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கு, வேர்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை, பெரிய சமஸ்த பதங்கள் இல்லை. ஏன்னா அவர் சொல்றச்சையே அங்கே வந்து சிந்தையதாவது லலித பத வந்தனம்னாரா இல்லையா, ரைட். இதில் கிராதார்ஜுனியம் நீ சொன்னிய அது மாதிரி சௌஷ்டவ ஔதாரிய விசேஷசாலினியம்னு சொன்ன மாதிரி, அது கவியினுடைய தன்னுடைய ஒரு வார்த்தைகள் எப்படி இருக்குங்கிறது தானே, அந்த வெயில்டு ப்ரைடு தானே அதில், ரைட். ஸோ லலித பதானின்னுட்டு தான் எழுதுகிற ஸ்லோகத்தையே வந்து அவ்வளோ அழகாக அவருக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார் காளிதாசரே. ஸோ அதனால இங்கே பதங்களும் பார்த்தேன்னா சின்ன சின்ன பதங்களாக இருக்குது, சமஸ்தம் கிடையாது. ஏன்னா ஒரு ஷிங்காரத்துக்குண்டான ஒரு ரசத்துக்கு அபிவ்யக்தி ஏற்படுற மாதிரி இருக்கிற பதங்களை உபயோகப்படுத்தணும், ரொம்ப கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது இல்லையா. க ட பனா முதல்ல ரோஷன்தான் வரும் நமக்கு, அங்கே வந்து ஷிங்காரம் வரப்போகிறது இல்லை இல்லையா. ஸோ தவ ந ஜானே ஹிருதயம், தவ ஹிருதயம் ந ஜானே, ஓ ஹிருதயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் தினம் தினம் ராத்திரியும் பகலுமா ராவா பகலா என்னுடைய அங்கங்களை அப்படியே வாட்டுறான் அந்த காமன் மன்மதன்கிறவன். ஸோ மம என்னுடைய மம புனாக வெரஸ் என்னுடைய அங்கங்களை அங்கங்கள் அங்காணி காமஹா திவா அபி ராத்திரோ அபி பலியஹா காமஹா, அவன் தான் இன்னும் பலவான், நம்மளுடைய ஆசை நம்மளுடைய ஹிருதயம்ங்கிறதெல்லாம் அந்த அவன் அந்த மன்மதனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இருக்கக்கூடியவன் இல்லையா, அவனுடைய விவகாரமே தனிதானே மன்மதனுடையது. அதனால பலியகா மன்மதா, ரைட். ஸோ பலியகா காமஹா ரொம்பவும் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அந்த காமன் இருக்கானே மன்மதன். மம அங்காணி என்னுடைய அங்கங்களை தபதி, தாபம் உண்டுபடியாக உண்டுபடும்படியாக செய்கிறான், தவிக்கிறான், அப்படியே தபிக்கிறான். எப்படிப்பட்ட அங்கங்கள்னா துவயி விருத்த மனோரதானி அங்காணி. அதில் ஒரு பாட்டபேதம் இருக்குது, துவயி விருத்த மனோரதாயாகான்னுட்டு காலையில் உபயோகப்படுத்துவார். உன்னிடத்தில் ஆசை வைத்த மம என்னுடைய அங்கங்களானது அங்கங்களை இது தாபத்துக்கு உட்படுத்துகிறான் காமன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த துவயி விருத்த மனோரதாயாகான்னு நம்ம வந்து அவளுக்கு அட்ஜெக்டிவ் போட்டோம்னா, உன்னிடத்துல ஆசை உடையவளாக இருக்கேனுங்கிறதோட நின்றுடும். இந்த இடத்துல துவயி விருத்த மனோரதானி அங்கானின்னு போடுறச்சு ஒவ்வொரு அங்கமும் உன்னுடைய ஸ்பர்ஷத்துக்கு காத்துருக்கு. உன் சம்பந்தமான ஒரு ஆசையை வைத்து கொண்ட அங்கங்களாக இருக்கு, நாட் ஓன்லி மை மைண்டு. அப்படி சொல்றச்சு எப்படி வரணும்னா, இன்னொரு ஒரு ஒரு ஸ்லேஷ மாதிரி, தவ ந ஜானே
உன்னை பற்றி எனக்கு தெரியாது, ஹிருத்து அயம், இந்த என்னுடைய ஹிருத்து இருக்கே மனசு தவா உன்னுடையதாக ஆயிடுத்து. அதனால என்னுடைய அங்கங்களெல்லாம் உன்னிடத்துல ஆசை கொண்டது. ஏற்கனவே ஹிருதயம் உன்னோடதுன்னு சொல்லிட்டா, ஸோ இப்போ அங்கங்களும் அந்த மனசளவில் ஒரு ஆசை இருந்தாலும் ஃபிசிக்கல் ஒரு யூனியனுக்கு வந்து ஆசைப்படுறதுங்கிறத தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. ரைட், ஸோ த்வயி விருத்த மனோரதானி, உன்னிடத்துல ஆசைகளை, த்வயி த்வயினா த்வத் விஷயே, என்னுடைய மனோரதங்கள் எல்லாம் ஜாதா அப்படின்னா, ஒவ்வொரு அங்கமும் என்னுடைய கைகள் வந்து ஒன்று ஆலிங்கனம் பண்ணணும்னு ஆசைப்படுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்துக்கும் நம்ம வந்து யோசிச்சு பார்த்துக்கணும். அங்கே தான் பிரதிபா விசேஷம். ஒரு ஓ இட் இஸ் லெஃப்ட் யுவர் இமேஜினேஷனுங்கிறோம் இல்லையா, அங்கே ஒரு சூக்ஷ்மமாக சொல்லி விட்டுட்டோம்னா அதுக்கு மேலே உன் இமேஜினேஷன் எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரம் இமேஜினேஷன் பண்ணி பாரு, உனக்கு புரியும். நீ சகிருதையாளாக இருந்தேன்னா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறார். நீங்கள் வியாக்கியானம் படிங்கோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியறதுன்னு. சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு கன்ஸ்ட்ரூடாக இருக்குது, சிலது வந்து ரொம்ப அழகாக வந்து பொருந்துருது. தவன ஜானே ஹிருதயம், இதெல்லாம் விட நிர்கிருணான்னு அட்ரஸ் பண்ணுறான். அந்த ஒரு இடத்துல தான் அவர் வந்து கங்கிற அந்த பருஷாட்சரத்தை யூஸ் பண்ணுறார். ஏன்னா தயவே இல்லாதவனாக இருக்கியேன்னு, கருணையே இல்லை, நான் இவ்வளவு தவிக்கிறேனே நீ வந்து என்னை பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய ஆலிங்கனத்துக்காக காத்துருக்கேன்னா. அதனால்தான் மம அங்காணி தபதி காமஹா, என் அங்கங்களை அவன் தவிக்கிறான், நீயோ எப்படி இருக்க நிர்கிருண, ஒரு தயவே இல்லாதவனாக இருக்க. ஏன் நிர்கிருணங்கிறச்சு ஒரு ராஜா, அதுவும் புருவம்சத்து ராஜா, எந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வந்திருக்கான்னா வேட்டையாட சந்தர்ப்பத்தில் வந்திருக்கான். அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் யாகத்தில் வந்து ராட்சசாலெலாம் வந்திருக்கா, அவளை ரட்சிக்கிறதுக்காக அந்த ராட்சசாலை கொன்றிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு கல்நெஞ்சக்காரன் நீ இல்லையா, தயவுங்கிறது உங்ககிட்ட இல்லை பத்தியோ இல்லையோ, என்ன என் பேரில் கூட உனக்கு தயவு இல்லையேங்கிறது அப்புறம். அதனால தவன ஜானே ஹிருதயம், வந்து மற்ற காரியத்து எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்க, நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத விட்ட பத்தியோ இல்லையோ அப்படி திட்டுற மாதிரி இருக்கு. அங்கே நிர்கிருண, தயவில்லாதவனே, கருணையே இல்லாதவனே, தவன ஜானே, அதனால உன் ஹிருதயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ஹிருதயமோ உன்னோடது ஆயிடுத்து ஏற்கனவே, அயம் ஜனஹாத்து தவ ஹிருத்து அப்படின்னு பிரிச்சுக்கலாம், இல்லைன்னா தவ ஹிருதயம் ந ஜானே, உன் ஹிருதயம் என்னப்பா இருக்குன்னு எனக்கு தெரியல. மமது காமஹா தபதி, எப்போ திவாபி ராத்திரௌ அபி தபதி. இதில் வந்து அலங்காரம்னு நீங்கள் வந்து விசாரிக்க பார்த்தேன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. அதாவது ஒரு ஒரு காவியலிங்கம், அனுமானம், அர்த்தாபத்தி, விரோதாபாசம், என்ன வேணா எடுத்து அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போகலாம். அதை நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா த பியூட்டி ஆஃப் த போயம் இட் செல்ஃப் இஸ் கான். என்ன ஒரு ரதி ரதி மேலோங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை வந்து ரொம்ப போட்டு இந்த அலங்கார விசாரத்தில் இறங்க வேண்டாம்னு பார்த்தேன்னா, என்ன ஒரு காவியலிங்கம் டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா சோ இதுல கண்டிப்பா அந்த அலங்காரம் எல்லாமே குணீபூதமா ஆயிடுறது இந்த ஆமா, ரதிக்கு. ஏன்னா ரத்திங்கிறது மேலோங்கி இருக்கு இல்லையா, உனக்கு எல்லா அலங்காரமுமே உனக்கு வந்து ஒரு ஒரு படி கீழே ஆயிடுறது அந்த சமத்காரம்ங்கிறது. அண்ட் இன்னொன்று ஒரு விசேஷமா, சடார்னு இதை பார்த்த உடனே ஒரு அலங்காரம் தெரியல, எப்படிய தெரியல எனக்கு இந்த கௌமாரஹரஹ சொல்றது கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. இல்லையா, ஓகே ஸ்லேஷ சொல்லலாமோ, ஹிருதயம்ங்கிறத பிரிக்கிறோம், ஸோ அதனால ஹிருத்து அயம்னு ஸ்லேஷ அங்கே சொல்லலாமா, ஓகே காவியலிங்கம் சொல்லலாமா அப்படின்னு அப்புறமா யோசிக்கிறோம். எப்படி வந்து அந்த யஹ்கௌமாரஹரஹா சயேவ வரஹா தாயேவ க்ஷேத்ர சைத்ரக்ஷபாகாங்கிற இடத்துல யோசிச்சோம்னா விபாவனா விசேஷோக்தின்னு புகுத்தலாம் இல்லையா, அந்த மாதிரினா இந்த ஸ்லோகம். இது வந்து எந்த ஒரு ஸ்புடமான அலங்காரம் அப்படியே பளிச்சுன்னு தெரியாமல் இருந்த பொழுதிலும் உனக்கு வந்து அந்த ரசம் வந்து மேலோங்க இருக்கிறது தான் பாயிண்ட். ஹே நிர்கிருண, தயவே இல்லாதவனே, தவ ஹிருதயம் ந ஜானே, உன் ஹிருதயம் என்னன்னு எனக்கு தெரியல. மமது புனகா என் அங்காணி, என்னுடைய அங்கங்களை, அதுவும் த்வயி விருத்த மனோரதானி அங்காணி, உன் விஷயத்துல அப்படியே ஆசை கொண்ட ஒரு அங்கங்களானது, எப்ப பார்த்தாலும் திவாபி ராத்திரௌ அபி பலியஹா மதனஹா தபதி அப்படின்னு. இதில் வந்து தவ ஹிருத்து அயம்,
உன்னுடைய ஹிருதயமாக ஆயிடுத்து என்னோடது, ஆனா என்னுடைய அங்கங்களை எப்ப பார்த்தாலும் இந்த மதனன் தவிக்க தாபயதி இதி ந ஜானே, அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியல. ஏற்கனவே தான் என்னுடைய ஹிருதயம் உன்னோட தான் ஆயிடுத்தோ இல்லையோ, எதுக்காக இப்ப திருப்பியும் என்னை போட்டு வாட்டணும் அவன் அப்படின்னு வந்து கோத்துக்கலாம் அண்மையம் இல்லையா. When I am already yours, why should he trouble me now? இது தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு காக்கூல இல்லையா. ஐ எவ்வளோ சொல்லலாம், அதில் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா வந்து ஆவரணம் பண்ணப்பட்டிருக்கு. இல்ல விருத்தங்கிறச்சு ஜாத்தான்னு அர்த்தம், வர்த்தனம் வர்த்தத்தேங்கிற அர்த்தத்துல ஒன்னிடத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனோரதத்தை கொண்ட அங்கங்கள் அப்படி. மம அங்கானிங்கிறச்சு உனக்கு வந்து அந்த ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற துவனி வராதங்க. சி மம அங்கானி தபதி த்வயி விருத்த மனோரதாயாக, ஒன்னிடத்துல ஆசை இருக்கக்கூடிய என்னுடைய அங்கங்களை தாபம் கொடுக்கிறான் மன்மதன்னு போட்டோம் வச்சுக்கோயே, உனக்கு அங்க அங்கங்கள் வந்து விருத்த மனோரதானி, ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு உன்னுடைய ஸ்பர்ஷ சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்குங்கிற பாயிண்ட் போயிடும், அந்த துவனி போயிடும் அங்க இல்லையா. அதனால ராகவ பட்டர் அந்த பாட்டபேத விசாரத்துல ரொம்ப அழகா பண்ணுவார் சிலதெல்லாம், சிலது ஹி ஆல்சோ இது பண்ணுவார். தட்ஸ் ஓகே. இது இந்த கேட்ட மாத்திரத்துல, அதாவது திவா உன்னுடைய ஹிருதயம் எனக்கு தெரியலங்கிறது வந்து அந்த ராஜா கேட்டு இருக்கானா இல்லையா, சகுந்தலை வாசிக்கிறது தானே, வாசகத்தீங்கிறச்சு ஷி ரீட்ஸ் இட் அலவுட். அப்போ ராஜா கேட்டு இருக்கான், இதுதான் ரைட்டான சமயம்னு ஹி ஜம்ப்ஸ். அது ஜம்ப் பண்றச்சு கேளு அப்படி. ராஜா சப்தா உபசிருத்திய தபதி தனுகாத் மதனஸ்துவாம் அனிதம் மாம் புனக உனக்கு தாபத்தை தான் கொடுக்கறான், என்ன அப்படியே எரிச்சு விடுறான் மன்மதன். நீ என்னமோ வந்து உன் ஹிருதயம் ஹிருதயம் தெரியலன்னு சொல்றியே, தோ தெரிவிக்கிறேன்னு உள்ள குதிக்கிறார் இல்லையா. சகசா உபசிருத்தியா ஒரு பரபரப்போட கிட்ட நெருங்கி ராஜா சொல்றார், தனுகாத்ரி அப்படியே இழைச்சு போன ஒரு காத்திரங்கள் அங்கங்களை உடையவளே, இழைத்த அங்கங்களை உடையவளே மதனஹா துவாம் தபதி, உன்னை வெறும் ஏன்னா கிருஷாங்கத்துவம்ங்கிறதுக்காக சொல்றார் அந்த பரிகர அலங்காரம், ஒரு உன்னை வந்து வாட்டிருக்கான் அவ்வளவுதான், என்னை வந்து எரிச்சிருக்காங்கிறார். சோ அதனால இந்த கிருஷாங்கின்னு அவளை சொல்றச்சே தனுகாத்ரி தபதி. இங்க வந்து இந்த பிராசம்னு சொல்றச்சே அது தானா வந்து விழருது இந்த இடத்துல, வந்து வேணுன்ட்டே புகுத்தின பிராசம் மாதிரி இல்லை பாரு, அந்த தகாரம் இது வருது தபதி தனுகாத்ரிங்கிறச்சு அழகா அது விழருது அந்த இடத்துல. தபதி தனுகாத்ரி தனுகாத்ரி மதனஹா துவாம் தபதி, உன்னை வந்து வெறும் தாபத்தை உண்டுபடுத்துகிறான் எனக்கோ, மாம் புனகா மாம் அனிஷம் புனகா தஹத்தி ஏவ, என்ன அப்படியே எரிச்சுடுறான் தஹத்தி ஏவ. திருஷ்டாந்தம் எப்படி கிளபயதி யதா சசாங்கம் ந ததாஹி குமுத்வதீம் திவசா, திவசா இந்த நாளுங்கிறது இருக்கு பாரு, அது வந்து எவ்வாறு ஒரு நாள் திவசகாங்கிறது சசாங்கம் கிளபயதி சந்திரனை வந்து வாட்டுகிறதோ ஆர் மங்களாக பண்றதோ அவ்வாறு குமுத்வதீம் அல்லிய பண்றதில்லை. இது என்ன சி தேர் ஆர் செவரல் திங்ஸ் இன் திஸ். ஒன்று வந்து என்னன்னா சந்திரன் சந்திரனை வந்து எப்படி சூரியனானது சூரியன்கிறத விட நாள் டே டே டைமுங்கிறது சந்திரனை வந்து எவ்வாறு ம்ளாயதி ஒரு இது ம்ளானிம் நயதி வாட்ட வைக் வாடுறதோ வாட்ட வைக்கிறதோ அதுபோல இங்க வந்து குமுத்வதீம் அப்படின்னா அந்த அல்லி புஷ்பம் இருக்கே அல்லி புஷ்பத்தை அவ்வளவு நாள் வாட்டாது, பிகாஸ் அந்த அல்லி புஷ்பம் ஏற்கனவே சந்திரன் மறைய மறைய அது வந்து மூடின்ற போறது ரைட்.
ஸோ அது சந்திரனோட எஃபெக்டில் தான் வந்து அந்த குமுதினி வாடுறதே தவிர, மன்மதனுடைய எஃபெக்டில் சந்திரன் வந்து அப்படியே மங்கி போயிடுறான். ஸோ மன்மதன் வந்து ஹேஸ் மோர் எஃபெக்ட் அந்த சந்திரா தேன் வந்து குமுத்வதி இல்லையா. ஸோ இங்கே அதே மாதிரி அவன் வந்து உன்னை வெறும்னு லைட்டாக உனக்கு ஒரு ஹீட்டு கொடுக்குறானே தவிர என்னை வந்து தகிக்கிறான் கம்ப்ளீட்டா அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து எனக்கு என்ன வேடிக்கையாக இருந்ததுன்னா, ராகவப்பட்டு கிட்டத்தட்ட 45 lines ஹி ஸ்பெண்ட்ஸ் ஆன் தி சகுந்தலா ஸ்லோகா. இதுக்கு வந்து ஒரே 4 வரியில் முடிச்சுட்டு வர வியாக்கியானத்தை. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, நான் உட்காந்து என்ன வேற எண்ணினேன். அநியாயமாக இருக்கு என்ன பாவ ராஜா, ஹீரோ நாயகன் ஆஃப் த இது ட்ராமா, அவர் உள்ளே வர்ற ஒரு ஸ்லோகம் என்ட்ரன்ஸு ஹிஸ் கன்ஃபெஷன் வேற இது இல்லையா. அவரோட கன்ஃபெஷனை இப்படி ரொம்ப சப்புன்னு எழுதி முடிச்சுட்டு வர ராகவ், ஐ திங்க் ஹி வாஸ் எக்ஸாஸ்டட் பை தி டைம் ஹி ஃபினிஷ்ட் சகுந்தலாஸ் இந்த வியாக்கியானம். இது திருஷ்டாந்த அலங்காரம் தான் இங்கே, பட் அதை விட அந்த மனோரதத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையோ, அதுதான் இன்னும் அழகான ஒரு. சரியா, படிக்கவா? ஆ படி. ஆ உபே, நான் வந்து அந்த ஸ்தம்ப ஸ்வேத ரோமாஞ்ச மாதிரி எனக்கு நடந்து நான் மாத்திர போறேன். இது சாத்விக பாவங்கள்லாம் சகிருதய பிரேட்சகாலுக்கு உண்டுலாம் இல்லையா. பின்ன சஹர்ஷம் ஸ்வாகதம் அவிலம்பினஹ மனோரதஸ்ய. என்ன ஒரு அதிசயோக்தி பாரு, மனோரதம் அவிலம்பினா மனோரதஸ்ய ஸ்வாகதம், நல்வரவு. எதுக்கு மனோரதத்திற்கு? ஆசைக்கு நல்வரவுங்கிற அந்த ஆசை என்ன, அவிலம்பினா ஒரு டிலே இல்லாத ஒரு டிசையர் வந்துருத்துங்கிறதுக்காக. இந்த மனோரதம் போல மனோரதத்துக்கு ஒரு இதுவா தானே இவரை சொல்லணும், காரியம் தானே இவர். மனோரதம் காரணம், ராஜா தானே அந்த, ஆர் ராஜா காரணம், மனோரதம்ங்கிறது காரியம் இல்லையா. ராஜாவை பார்த்து ஏற்படக்கூடிய ஆசைங்கிறது அந்த மனோரதம் அப்படியே உருவெடுத்து வந்து நிக்கிற மாதிரினா இருக்கு இங்க இல்ல. அந்த ஆப்ஜெக்டோட டிசையர் ஹஸ் கம் ஹியர். சகுந்தலா சகுந்தலா அபியுத்தாதும் இச்சதி, எழுந்துக்கணும்னு பாக்குறா. ராஜா அலமலம், ராஜா அலமலம் ஆயாசேன. போறோம், ரொம்ப இனஃப் ஆஃப் இது, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேண்டாம். சந்தஷ்ட குசும சயனானி ஆஷு கிளாந்த விசபங்க சுரபீனி குரு பரிதாபானி நதே காத்ராணி உபசாரம் அனஹந்தி. உன்னுடைய அங்கங்கள் அப்படியே அந்த காமனுடைய இதனால ரொம்பவும் தவிச்சுட்டு இருக்கிற உன்னுடைய அங்கங்கள் வச்சுண்டு நீ வந்து யூ ஷுட் நாட், அதாவது ரொம்ப நீ வந்து எஃபர்ட் போடாதுங்கிற, டோன்ட் அப்சர்வ் எனி ஃபார்மாலிட்டிஸுங்கிற, இனஃப் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஃபார்மாலிட்டியும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து சொல்கிற விதம் எப்படின்னா உபச்சாரம் நான் அருகந்திங்கிற, ஒரு உபச்சாரம் செய்யறதுக்கு அதுக்கு வந்து அருகதை இல்லை. எதுக்கு? தே காத்ராணி உன்னுடைய அங்கங்கள், சந்தஷ்ட அதுக்கு விசேஷணம், சந்தஷ்ட குசும சயனானி. சந்தஷ்ட அப்படிங்கிறச்சு தஷ்டனா கடிக்கிறதுன்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங். இந்த இடத்துல வந்து தஷ்டங்கிறத வந்து பிரெஸ்ஸிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அதாவது குசும சயனானி பூப்படுக்கைங்கிறது சந்தஷ்டானி எவைகளால் மிதிக்கப்பட்டனவையோ அந்த அங்கங்கள். ஸோ சந்தஷ்ட குசும சயனானி, அதுக்கப்புறம் ஆஷு ஆஷு கிளாந்த பிச பங்க சுரபீணி. ஆஷு சீக்கிரமாக, கிளாந்த வாடின பிச அந்த தாமரை தண்டினுடைய பங்க அதனுடைய அது உடஞ்சு சுரபி. ஸோ அங்கே நிறைய தாமரை தண்டு இலை இவைகளெல்லாம் போட்டு ஒரு படுக்கை பண்ணியிருக்கா, அவள் வந்து சுகமாக இருக்கணும், அவளுக்கு உடம்பு குளுமையாக இருக்கணுங்கிறதுக்காக. அதில் இருக்கிற அந்த தாமரை தண்டுகளெல்லாம் உடஞ்சு அதிலேருந்து வரக்கூடிய வாசனை அங்கே, வாசனையோடு அந்த அங்கங்கள் இருக்கு, நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸு. ஸோ ஆஷு ஆஷு கிளாந்த, ஆஷு சீக்கிரமாக அப்படியே வாடி போயிடுது, ஏன்னா அவ்வளவு தாபத்தினுடைய அதிசயம் தெரியறது ஆஷு கிளாந்தங்கிறச்சே இல்லையா. தாப அதிசயத்தினால ஒரு ஆஷு சீக்கிரமாக கிளாந்த அப்படியே வாடி போயிடுத்து அந்த தாமரை தண்டுகள். அந்த தாமரை தண்டுகள் உடஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய சுரபி வாசனையினால், ஆர் அந்த சுரபிங்கிறதுக்கு வந்து அழகுன்னு இன்னொரு அர்த்தம், அந்த
எந்த அங்கங்களினால வந்து சீக்கிரமா அந்த தாமரை தண்டை வாட்டினியோ அந்த அங்கங்கள் ரொம்பவும் அழகா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான அங்கங்கள். ஏட்டா குரு பரிதாபானி மிகுந்த ஒரு தவிப்புடன் கூடின, குரு மிகுந்த பரிதாபானி தவிப்புடன் கூடின, தே காத்ராணி உன்னுடைய அங்கங்கள் உபசாரம் அருகந்தி மரியாதை செய்வதற்கு அருகதை உடையவர்கள் அல்ல. உபசாரம் நார்ஹந்தி. ஓ, சோ உபசாரம் கர்த்தும். ஆமா, உபசாரம் கர்த்தும் தே காத்ராணி ந அர்ஹந்தி. அப்படி அன்மயம் ஜென்ரலாவே இப்படிதான் யூஸ் பண்ணணுமா? உபசாரம் அர்ஹத்தின்னா வந்து பண்ற யார் பண்றாலும் அவங்களுக்கு தான் போகணுமா? ஆமா, உபசாரம்ங்கிறது வந்து யார் உபசாரம் செய்யறாளோ இல்லையா. துவம் உபசாரம் ந அர்ஹசி, இன் தி சென்ஸ் உனக்கு ஃபார்மாலிட்டி தேவையில்லை. இல்லை, தவ உபசாரம் ந அர்ஹத்தின்னா தான் உனக்கு நான் ஃபார்மாலிட்டி காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. துவம்ங்கிறத வந்து இப்போ தவ தே காத்ராணிங்கிறச்சே உன்னுடைய அங்கங்கள் உபசாரத்தை காண்பிப்பதற்குங்கிறதுக்காக, அல்லது தவ காத்ராணாம் உபசாரகான அர அப்போ இதில் வரணும், இல்லை பேசிவ் வாய்ஸில் வரணும். ந யோக்யாங்கிற மாதிரி உபசாரம் ந யோக்யா, அப்போ உனக்கு நான் ஃபார்மாலிட்டி காமிக்க கூடாதுங்கிற மாதிரி வரும். அப்போ காத்ராணி இங்கே பிரதமா பக்தியில் இருக்கிறதுனால உனக்கு உபசாரம் கர்த்தும்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அங்கே. ஓகே. ஆ, சந்தஷ்ட குசும சயனானி. சந்தஷ்ட குசும சயனம்னா வந்து அவளை வந்து இந்த குசும சயனம் போட்டு அமுத்திருக்குன்ற மாதிரி? இல்ல இல்ல, இவளால் அமுத்தப்பட்ட அந்த எந்த அங்கங்கள் குசும சயனம் அதாவது பூப்படுக்கையை எவைகளால் மிதிக்கப்பட்டனவையோ அந்த அங்கங்கள். சோ சந்தஷ்டானி குசும சயனானி யைஹி தானி, சோ சந்தஷ்ட குசுமானி அங்கானி. அப்படி அங்க அங்கங்களுக்கு அடுத்து இது அந்த சமஸ்த பதத்துல எய்ஹி ஏனான அந்த சர்வநாம சப்தத்தை போடுறச்சே தான் நமக்கு வந்து அர்த்தம் கரெக்டா ஒட்டி வரும். அர்த்தவத்து இல்லையா, கான்டெக்ஸ்ட் வேணும். கான்டெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாதான் அர்த்தம் புரியும். அப்புறம் அர்த்தம் புரிஞ்சுட்டு அதுக்கு மேல, ஏன்னா அவளை வந்து அந்த புஷ்பங்கள் படுத்தித்துங்கிறதுல அவளுடைய அங்கத்தை இவர் பார்த்த மாதிரினா ஆயிடும், அது சரியா வராதே. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் நாட் கரெக்ட்? See, அந்த புஷ்ப படுக்கையானது இவளை இவ மேல பிரஸ் பண்ணித்து, சகுந்தலா மேல பிரஸ் பண்ணித்துன்னா அந்த புஷ்ப படுக்கையினுடைய இம்ப்ரெஷன் சகுந்தலாவினுடைய சரீரத்துல இருக்கணும். அதுதானே இவர் பார்த்து சொல்லணும். அப்போ அது இது அனௌசித்தியம் ஆயிடுமே. யூ கெட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? அதனால புஷ்ப படுக்கைய பார்த்துதான் இவர் வந்து கன்க்ளூஷனுக்கு வர்றார். அனசூயா இதஹ ஷிலாதல ஏகதேசம் அலங்கரோது வயசியஹ. இங்க பாரு எப்படி மாறிடுத்து பாரு. இது வரைக்கும் ராஜா புருவம்சத்து ராஜர்ஷிகி எல்லாம் சொன்னது போக, தி என்டையர் ஆக்ட்ல பார்த்தேன்னா அவரை மென்ஷன் பண்றச்சே ராஜர்ஷிகின்னு சொல்லிட்டு வந்தா. இங்க தபதி தனுகாத்ரி மதனஹா மாம் து தஹத்யேவான்னு சொல்லி அவர் கன்ஃபெஸ் பண்ணதுனால வயசியாக ஆயிட்டார் உடனே, இல்லையா? ஃப்ரெண்டுன்னு அட்ரஸ் பண்றா அனசூயா. அனசூயா இஸ் வெரி அளவுக்கு வயசா இருந்தா? வயசு ஆமா இருக்கலாம். அனசூயா இஸ் எ லிட்டில் பிட் ஓல்டர். அது மாத்திரம் இல்ல, வயசியான்னு சொல்றது வந்து வயசுனுடைய ஒரு வயசி பவஹா வயசியாங்கிற அர்த்தம் இல்ல, இதுவா கூட இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டுங்கிறச்சே கிட்டத்தட்ட அந்த ஏஜ். சகியினுடைய பிரியனா ஆயிட்டான் இல்லையா, அதனால வயசியான்னு அட்ரஸ் பண்றா இப்போ. பிகாஸ் இந்த சக்கியம் வந்துடுத்து எவ்வாறு இவர்களுக்கு, அதாவது அனசூயாக்கும் பிரியம்பதாக்கும் எப்படி சகுந்தலையினிடத்துல ஒரு சக்கியம் இருக்கோ, அவளுக்கு பிடித்தவன்னுங்கிறதுனால அவனிடத்துல சக்கியம் வந்துடுத்து இப்போ. அதனால அட்ரஸ் பண்றச்சேயே இதகா இங்கு சிலாதல ஏகதேசம் இந்த சகுந்தலா உட்காந்துட்டு இருக்கிற அந்த பட்டத்திலேயே அந்த தரைய அந்த இடத்துலயே நீனும் உட்காரு ஒரு போர்ஷன்ல. அலங்கரோது வயசியா. ராஜா உபவிஷ்ட ராஜா உபவிஷதி சகுந்தலா சலஜா திஷ்டதி. வெட்கத்தோட அவன் நின்றுட்டு இருக்கா, எழுந்துடுறா. அவர் உட்கார்ற சமயத்துல இவ எழுந்துக்கிறான்னு சொல்லணும்.
ஏன்னா அதுக்கு முன்னாடி அபியுத்தாதும் இச்சதிங்கிறச்சே தான் போரும் போரும் நீ ரொம்ப ஆயாசம் பண்ணிக்காத உன் உடம்ப அப்படின்னு சொன்னதுனால அது வரைக்கும் அவ எழுந்துக்கல. ராஜாவை உட்காருன்னு சொன்ன மாத்திரத்துல அவ எழுந்துன்றா. ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கு, ஸ்டோன் பெஞ்ச். அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல ஒரு பக்கம் அவ சாஞ்சண்ட் உட்காந்துட்டு இருக்கா சகுந்தலா. இதோ இந்த இன்னொரு ஏகதேசம்னா ஒரு போர்ஷன் அர்த்தம். இந்த போர்ஷன்ல நீ உட்காருங்கிற மாதிரி அந்த இடத்த காமிக்கிறாவ கையால. இதக ஏகதேசம் அலங்கரோத்துன்னு அவர் இந்த பக்கம் உட்கார்ந்த மாத்திரத்துல அவ எழுந்துடுறா சகுந்தலா திஷ்டதி. ஓகே புரியுது இல்லையா? அந்த யூ ஹேவ் டு இமேஜின் தி சீன். ஓகே பிரியம்வதா துவயோஹ நனு யுவயோஹ அன்யோன்ய அனுராக பிரத்யக்ஷஹ ஸ்நேஹ மாம் புனருக்தவாதினியும் கருத்தி. பிரியமுதா ஆட்டிடியூட் தெரியறது பாரு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதுக்கு நன்னா இருக்கேளே ஜோடியா அப்படின்னு. அந்யோ துவயோஹோ நனு இவையோஹோ உங்க ரெண்டு பேருக்கும் அந்யோன்ய அனுராகா பிரத்யக்ஷா, ரெண்டு பேருனுடைய ஆசைங்கிறது பிரத்யக்ஷமா தெரியறதே, நன்னா தெரியறது. அதாவது அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாரு, கிளான்சஸ் அண்ட் எவ்ரி திங். நீ அலங்கார சாஸ்திரத்துல படிக்கிற அத்தனை அந்த அனுபவங்களும் இங்க வரணும். அதனால பிரத்யக்ஷா அனுராகா தெரியறது. சகி ஸ்னேகா, சகியினிடத்துல இருக்கக்கூடிய ஸ்னேகம் ஆசைங்கிறது. மாம் புனருக்தவாதினியும் கரோதி, உங்க ஆசையோ வெளிப்படையா தெரியறது. ஆசை வெளிப்படையா தெரியறதேன்னு நான் சொன்னேன்னா அது புனருக்தமா போயிடுறது இல்லையா? ஐ ஹவ் ரிப்பீட்டட் மை செல்ஃப் லைட். பிரத்யமா இருக்குங்கிறச்சு எவ்ரிபடி கேன் சீ இட். ஆடியன்ஸ் முதற்கொண்டு சுத்தி இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியறது ராஜாவுக்கு வந்து சகுந்தலை என்னிடத்துல ஆசைன்னு. அதை வேற நான் இப்போ சொல்றேன் பாரு. ஆகையினால அந்த மாம் புனருக்தவாதினியும் கரோத்தின்னா நான் ரிப்பீட்டடா பண்றேங்கிறதுக்கு வந்து காரணம் என்ன? சதி ஸ்னேகா. ராஜா பத்ரே நைதத் பரிஹாரியம் விவக்ஷிதம் ஹி அனுக்தம் அனுதாபம் ஜனயதி. இதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது. எதை நீ சொல்லணும்னு நினைக்கிறையோ அதை சொல்லிடுவோங்கிறார். சி ஹிஸ் ஒரு குழந்தை, குழந்தைன்னு மாத்திரம் இல்ல, எனி பர்சன் ஏதோ சொல்லணும்னு ஒரு ஒரு என்தூசியாசம்ல ஒரு இதுல வந்து ஓவர் எந்தூல சொல்லிடுவா தெரியுமா? ஐயோ நான் சொன்னதையே சொல்லிட்டேனே அப்படின்னு வேற ஒண்ணு சொல்லும் ஒரு தடவை. அந்த மாதிரி இருக்கு பிரியமதாவோட பேச்சு. இல்ல போனா போறதுன்னு சொல்லி தட்டி கொடுக்கறது தான் சுத்தி இருக்கிறவளோட விவகாரம். அப்போ அவ என்னன்னு சொல்றார், இல்ல இல்ல நான் ஏதது பரிகாரியம் நீ அப்படி இதெல்லாம் வந்து அடக்க கூடாது. என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டது நீ வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டேன்னா அது பின்னாடி வந்து உனக்கு ஒரு தாபத்தை உண்டுபடுத்தும் இல்லையா? விவக்ஷிதம் ஹி அனுக்தம், விவக்ஷிதம் எதை பேசணும்னு ஆசைப்படுறோமோ, வக்தும் இச்சா வக்தும் இஷ்டம், அது வந்து அனுக்தம் சேத்து அதை சொல்லலையே ஆனால் அனுதாபம் ஜனயதி, ஒரு பஷ்டாத்தாபம் ஏற்படும். யூ வில் ரிக்ரெட், ச அன்னைக்கே சொல்லியிருக்கணுமோ என்னவோ சொல்லிவிடலாம், தப்புன்னா தப்பு ரைட் அவ்வளோதானே அப்படின்னு. ராஜாவுக்கு இதுவா போறது என்ன? அதெல்லாம் ரைட்டு. இட் இஸ் யுவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் அ பர்சன் ஹூ இஸ் இன் டிஸ்ட்ரெஸ் இல்லையா, ஆஸ் அ கிங். ஸோ ஒரு ராஜாவா உன்னுடைய யுஷ்மாக்கம் தர்மஹா என்ன? ஏஷ யுஷ்மாக்கம் தர்மஹா, இதுதான் உங்களுடைய ஒரு தர்மம். என்ன தர்மம்? ஆபன்னஸ்ய, ஒரு ஆபத்துல இருக்கக்கூடியவா, விஷய நிவாசினஹா, விஷயம்ங்கிறது தேசம், உன்னுடைய தேசத்துல வசிக்கக்கூடிய ஒரு ஜனம், ஜனசிய ஆர்த்திஹரேண ராஜா ராஜ்யா ஆர்த்திஹரேண பவிதவ்யம், ராஜாவினால் ஆர்த்திஹரேண அந்த கஷ்டத்தை போக்குபவராக இருக்க வேண்டும், இருக்கப்பட வேண்டும். இது பாவே, இது ஏஷ யுஷ்மாக்கம் தர்மஹா. உன்னுடைய தேசத்துல வசிக்கக்கூடிய ஒருத்தி கஷ்டப்பட்டு இருக்கான்னா அந்த கஷ்டத்தை போக்குறது தான் உன்னுடைய தர்மம். அஸ்மாத் பரம், இதை தவிர எனக்கு வேற தர்மம் கிடையாதுன்னு அஷ்யூர் பண்றார். இதை விட ஹையர் அஸ்மாத் பரம், இதை விட பரம் வேற ஒரு தர்மம் கிடையாது. பிரியம்பதா,
பிரியம் வதா தேன தேனஹி இயம் ஆவயோ பிரிய சகி துவாம் உத்திஷ்ய இடம் அவஸ்தாந்தரம் பகவதா மதனேன ஆரோபிதா அர்ஹசி. தரஹசி அபியுபபத்தியா ஜீவிதம் தஸ்யாஹ அவலம்பிதம். இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா பிரியம்பதா பேசுறது, எதுவுமே அனசூயா வந்து இங்கே உட்காருங்கோன்னு அதிதி சத்காரம் பண்ணதோட ஓவர். இந்த கேரக்டர் டிஃப்ரென்ஸை கொண்டு வர, ரெண்டு சகியா இருந்தாலும் எல்லாம் ஒரே ஒன்னடி மண்ணடியா பண்ணலை. அதுதான் இப்போ அங்கே எப்படி தேனகி இயம் ஆவையோகோ பிரிய சகி, இயம் இந்த எங்களுடைய சகியான இந்த சகுந்தலா, துவாமுத்திஷ்ய உன்னை குறித்து, இதம் அவஸ்தாந்தரம் பகவதா மதனேன ஆரோபிதா, உன் பொருட்டு நீ உன் குறித்து அவளுக்கு ஆசை இருப்பதன் காரணமாக மதனேன மன்மதனினால இதம் அவஸ்தாந்தரம், இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு அவ கொண்டு வரப்பட்டா ஆரோபிதா இல்லையா, ஷீ இஸ் பீன் ரெடியூஸ் டு திஸ் லெவல் அப்படின்னு அர்த்தம். தத் அர்ஹசி ஆகையினால யூ ஆர் ஃபிட் டு டூ வாட், அப்யுபபத்தியா அனுக்கிரகேண, ஒரு அனுக்கிரகம் பண்ணி தஸ்யாக ஜீவிதம் அவலம்பித்தும் துவம் அர்ஹசி, தத் தஸ்மாத் ஆகையினால் அபியுபபத்தியா ஒரு அனுக்கிரகம் காமிச்சு தஸ்யாக ஜீவிதம் அவளுடைய உயிரை நீ வந்து அவலம்பித்தும், அதாவது அவ வந்து உயிரை தரிக்கும்படியாக எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு சப்போர்ட் ஹர் லைஃப்ங்கிற, நீ பார்த்துக்கோ இனிமே உன் பிரச்சனைங்கிற. ராஜா பத்ரே சாதாரணோயம் பிரணயஹ சர்வதா அனுகிரஹீதோஸ்மி. இது என்ன ரொம்ப ஒரு சாதாரணமயம் பிரணயகான, இட் இஸ் வெரி இட் இஸ் காமன், அதாவது ரொம்ப காமன் இது, இது வெறும் சாதாரணம் அப்படி இல்லை, சாதாரணமயம் பிரணயகான ரெண்டு பேருக்கும் இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆசைன்னு அர்த்தம். சகுந்தலாவுக்கு எவ்வாறு எம் மேல இருக்கோ ஆசை, எம் மேலேயும் அவளிடத்துல ஆசை இருக்கு. அதனால நீ கேட்குற இந்த இது வந்து ரெண்டு பேருக்குமே, அகம் அனுகிரகீதா அஸ்மி, நான் என்ன அனுகிரகம் அவளுக்கு காண்பிக்கிறது, ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ரிசீவ் திஸ்ங்கிற சகுந்தலா. இந்த லைனே மிஸ்ஸிங்கா இருக்கு எனக்கு, எதுமா இப்ப படிச்சது மிஸ்ஸிங்கா இருக்கு டெக்ஸ்ட்ல. ஓகே, சர்வதா அனுகிரகீதோஸ்மி, பத்ரையான சாதாரண அது இல்லையா? ஓகே, அது வேணும். என்ன நீ தான் அவளை வந்து தரிக்கணும்னா மியூச்சுவல் இது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஏன்னா சி மியூச்சுவல்னு அவர் சொன்னாதான் அடுத்த பாயிண்ட் வந்து ஒட்டி வரும், அந்த லைன் இல்லைன்னு சரிப்பட்டு வராது. ஏன்னா அவன் சகுந்தலா சொல்றா பிரியம்பதாம் அவலோக்கிய, பிரியம்பதாவை பார்த்துட்டு ராஜாட்ட பேசல, பிரியம்பதாவை பார்த்து சொல்றா. அது பேர் அவனோ வந்து அந்தப்புரத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை விட்டுட்டு அவன் இங்க வந்திருக்கான், அவனை போய் நீ வந்து இந்த மாதிரி அனுரோதம் பண்றியே படுத்துறியே அப்படிங்கிறா. இந்த பாரு சகுந்தலா ஹலா கிம் அந்தப்புர விரஹ பர்யுத்சுகஸ்ய ராஜசேஹி உபரோதேன. உபரோதேனன்னு அவனை வந்து இது பண்ற, வற்புறுத்துற, கட்டாயப்படுத்துறியே, அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களிடமிருந்து விரக பிரிஞ்சு இருக்கிறதுனால பர்யுத்சுகஸ்ய ராஜர்ஷேகே, அவர் வந்து ஒரு ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய அந்த ராஜாவை நீ என்னத்துக்காக உபரோதேன கிம், எதுக்காக அவரை படுத்துற? ராஜா இதம் அனன்ய பராயணம் அன்யதா ஹிருதய சந்நிஹிதே ஹிருதயம் மம யதி சமர்த்தயசே மதிரேக்ஷணே மதன பாண ஹதோஸ்மி ஹதஃ புனஹ. ஏற்கனவே மன்மதனுடைய பாணத்தினால ஹதஹா அஸ்மி, மதன பாண ஹதஹா அஸ்மி, மதிரேக்ஷணே ஹதஹா புனஹ, ஒரு நாள் நான் திருப்பியும் அடிக்கப்பட்டவனாக இருக்கேங்கிற ஹிருதய சந்நிஹிதே அட்ரஸ் பண்றதே, நீ ஏற்கனவே என் ஹிருதயத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவ, உனக்கு தெரியாதா? உனக்கு தான் எல்லா விஷயமுமே தெரியுமே, பிகாஸ் யூ நோ மை மைண்ட் ரைட். இதில் வந்து அந்த அந்தப்புர விரக பர்யுத்சுகஸ்யங்கிறச்சே, அந்த ராஜா வந்து இங்கே உட்கார்ந்துட்டு பிரணயகா சாதாரணகான்னு சொல்லியும் ஷி வாண்ட்ஸ் டு எம்ஃபசைஸ் அண்ட் சே டு ஹர் செல்ஃப் தட் தன்னுடைய ஒரு சௌபாகியம் அவர் வந்து இப்பேற்பட்ட ஒரு ராஜா தன்னிடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது இல்லையா, இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு. அதுக்கு ராஜா சொல்றார், இதம் ஹிருதயம் மம ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது அனன்ய பராயணம், வேறு ஒருத்தரையும் அண்டி இல்லை, இன்னொருத்தரை நம்பி இல்லை என்னுடைய ஹிருதயமானது.
ஹிருதய சந்நிகிதே, ஹிருதயத்துக்கு பக்கத்திலே இருக்கிறவளே, அதாவது ஜென்ம பிரபிருதி என்னோட கூட இருக்கிற இந்த ஹிருதயமானது உன்னிடத்துல இருக்குங்கிற மாதிரி, ஒன் இட் இஸ் டிவோட்டட் டு யூ அண்ட் நோ ஒன் எல்ஸ். ஸோ இதம் அனன்ய பாராயணம், இந்த என்னுடைய ஹிருதயமானது அனன்ய பாராயணம், வேறு ஒருத்தரை அண்டாமல் ஒன்னிடத்தில் இருக்கக்கூடியது, த்வயி பிரதிஷ்டிதம். எதி சமர்த்தயசே, இல்லை ஒட்டி வரல, ஒரே ஒரு நிமிஷம், சாரி, எதி சமர்த்தயசே அப்படின்னா முதல் லைனோட இது, இதம் ஹிருதயம் அனன்ய பாராயணம், அந்யதா அந்யதா எதி சமர்த்தயசே அப்படின்னு அந்த அந்யதாவை கீழே சேர்த்துக்கும். ஓ, அப்போ ஒட்டி வந்துடும் இல்லையா? வேறு விதமாக நீ நினைத்தாயே ஆனால், அது என்னுடைய மனசு வந்து இன்னொருத்திட்ட இருக்கு அப்படின்னு தானே. இப்ப அந்தப்புர விரக பரியுத்சுகசியன்னுட்டு சொன்னாலும் இல்லையோ, அந்தப்புர ஜனங்கள்ல யார்கிட்டயோ என்னோட மனசு இருக்குன்னு நீ நினைச்சேன்னா, எதி அந்யதா சமர்த்தயசி, சமர்த்தயசே, ஹே மதிரேக்ஷனே, அப்ஜெக்டிவ் எப்படி இன்டாக்சிகேட்டிங் ஐஸ் இல்லையா, அப்படியே மதம் மயக்க வைக்கும் கண்களை உடையவளே, மதனபான ஹதோ அஸ்மி, புனஹா ஹதஹ அஸ்மி, மதனபான ஹதஹ அஹம், புனஹா ஹதஹ அஸ்மி. நீ இந்த மாதிரி நினைச்ச வச்சுக்கோ, ஏற்கனவே நான் உன்னிடத்துலன்னா வந்து மயங்கி இருக்கேன், மதனன் மன்மதனுடைய பாணத்தினால அடிக்கப்பட்டவனாக இருக்கேங்கிறதுக்கு ஒரு சமர்த்தனம் மாதிரி அந்த மதுரேக்ஷணேங்கிறது. அப்போ ஹதஃப் புனகா, மறுபடியும் நான் வந்து அடிக்கப்பட்டவனாக இருக்கேன். தட் இஸ் இஃப் யூ திங்க் அதர்வைஸ் ஆஃப் மீ. ஹிருதய இதம் அனன்ய பாராயணம், அந்யதா ஹிருதய சந்நிஹிதே ஹிருதயம் மம, எதி சமர்த்தயசே மதிரேக்ஷணே, மதனபான ஹதோஸ்மி ஹதஃப் புனஹ. இதெல்லாம் வந்து அந்த அந்யதாங்கிற வேர்டு எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற தோஷமெல்லாம் எடுத்து சொல்லுவா ஒருத்தரும். இதெல்லாம் வந்து ரொம்ப தோஷம்னு எடுத்துக்கவே கூடாது. ஒரு அந்த இதுல பேசுறவன், சி ஹீஸ் சூப்பர், என்ன சொல்றது, அந்த புறத்துல இருக்கிறவாள் வந்து நீ வந்து நினைச்சுட்டு இருக்கேன்னு அவ சொல்லிட்டா, வேற இவனோ இவளுடைய இவ மேல இருக்கிற ஆசையில தானே தவிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவன் என்ன கிராமர் பார்த்து பேசுவானாம் பார், வாத்தியார் கிராமரும் கிடையாது ஒண்ணும், என்ன அலங்கார சாஸ்திரத்தை கையில வச்சுட்டா அவன் வந்து பேசுவான், அப்படி பேச மாட்டா, ஒண்ணு கிடக்க ஒண்ணுதான் இருக்கும். அப்படி மூட் ஆஃப் த டாபிக் புரிஞ்சுக்கணும் பார். அனசூயா அனசூயா வயசிய பகுவல்லபா ராஜான ஸ்ரூயந்தே யதா நௌ பிரிய சகி பந்துஜன சோச்சனியா ந பவதி ததா நிர்வர்த்தய. கவலை பெரிய இவ்வளோ இல்லையோ கொஞ்சம், அதனால ராஜான பகுவல்லபா ராஜான ஸ்ரூயந்தே, ராஜாக்கள்லாம் வந்து ஏராளமான மனைவிகள் இருக்கா அவளுக்கு, பல பேர் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எவ்வாறு இவளுடைய பந்துஜனங்கள்லாம் இவளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்ல மாட்டாளோ அந்த மாதிரி நடந்துக்கோ அவளுக்கு. அதான் யதா நௌ பிரியசகி, எவ்வாறு எங்களுடைய பிரிய சகி இந்த சகுந்தலா பந்துஜன சோச்சனீயா நபவதி, பந்துஜனங்களினால வருத்தத்துக்கு உண்டானவளா இருக்கக்கூடாது, அவளுடைய வருத்தத்துக்கு உட்பட்டவளா இருக்கக்கூடாது. ததா நிர்வர்த்தைய, அவ்வாறு நடந்துக்கோ, ஒரு பொறுப்பேத்துக்கோங்கிற, பி ரெஸ்பான்சிபிள். ராஜா பத்ரே கிம் பஹுனா, சொல்லு அது ஸ்லோகம், பரிக்ரஹ பஹுத்வே அபி த்வே பிரதிஷ்டே குலஸ்யமே, பரிக்ரஹ பஹுத்வே அபி த்வே பிரதிஷ்டே குலஸ்யமே சமுத்ர வசனா சோர்வி சகீச்ச யுவயோரியம். ரெண்டு விஷயம் எனக்கு வந்து, பரிக்ரஹ பஹுத்வே அபி, ஏராளமான மனைவிகள் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் என்னிடத்துல எப்பவுமே நிரந்தரமா இருக்கும், என்ன இந்த பூமி, அப்புறம் சகி சகுந்தலா. என்ன இதை விட என்ன பெரிய ஒரு பிராமிஸ் வேணும், எத்தனையோ மனைவி இருக்கலாம், யாரோ வருவா போவா, ரெண்டே பேர்னா எப்பவுமே இந்த பூமியானவள். ஏன்னா ராஜாங்கிறவன் வந்து பூமி பதிகி, இந்த பூமியை வந்து ஆளக்கூடியவன், அந்த பூமி அவனிடத்துல பிரதிஷ்டமா இருக்கும், ஒரு எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும். பூமியும் இந்த ஒரு உன்னுடைய சகி ஃப்ரெண்டும் தான் என்னிடத்துல நிலைபெற்று இருப்பான்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறான். இதுக்கு மேல என்ன வேணும் அவளுக்கு இல்லையா? பரிக்கிரக பகுத்வே அப்பி, பல ஸ்திரீகள் எனக்கு இருந்த பொழுதிலும் இல்லையா, மே
துவே மே குலஸ்ய, என்னுடைய குலத்திற்கு துவே, இந்த ரெண்டு தான் என்னது பிரதிஷ்டே, ஒரு என்னுடைய குலமானது நிலை பெற்று இருப்பதற்கு இந்த ரெண்டு விஷயம்தான் எனக்கு தேவை. அதுதான் ஒரு பிரதிஷ்டா, குல பிரதிஷ்டாங்கிறது குலஸ்ய ஸ்திர ஹேதுத்வம் இருக்கு, அதுக்கு வந்து இந்த ரெண்டு தான். அது ரெண்டும் என்ன அப்படின்னா, இது வந்து இண்டிகேஷன் ஆக்சுவலி தட் சகுந்தலாவுக்கு பிறக்கக்கூடிய அந்த சர்வதமனன்ங்கிற குழந்தை தான் வந்து பூமி ஆள போறாங்க. ஸோ குல பிரதிஷ்டாங்கிறது இவ மூலியமா தான் ஏற்படுறது. ரைட். ஸோ சமுத்திர வசனாச்ச உர்வி, சமுத்திர வசனாச்ச உர்வீச்ச, இந்த சமுத்திரங்கிறத வந்து ஒரு வசனா புடவை மாதிரி கட்டின்னு இருக்க, வஸ்திரமா வச்சுட்டு இருக்கக்கூடிய பூமியானவள் பூமாதேவி, மேலும் யுவையோகோ இயம் சகி, உங்க ரெண்டு பேரோட சகி இவள் இருக்காளே சகுந்தலா, இவ ரெண்டு பேர் தான். இந்த குலப்பிரதிஷ்டாங்கிறது வந்து என்னன்னா, தன்னுடைய அந்த ஆன்சிஸ்ட்ரியினுடைய பேரை காப்பாத்துறதுக்கு அந்த ராஜ்யம்ங்கிறது தேவை. அப்போதான் அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு ஒரு ப்ரெசன்ஸில் தான் அந்த ஆன்சிஸ்ட்ரியினுடைய ஒரு ஹெரிட்டேஜே வந்து இருக்கும் இல்லையா, இது ஃபேமஸாக இருக்கும், இது க்ளோரிங்கிறது அப்போ தானே வரும். இன்னொன்று, இப்போ வம்சப்பிரவர்த்தி ஏற்படணும், வம்சப்பிரவர்த்தி ஏற்படுறதுக்கு சகுந்தலா, அதனால் இவ ரெண்டு பேர் தான் எனக்கு என்னது இந்த ஸ்லோகத்தோட அன்வயம் எப்படி. ஓகே. ஸோ பரிக்கிரக பகுத்வே அபி, பரிக்கிரக பகுத்வே அபி, பரிக்கிரகம்ங்கிறது கல்யாணம், ஸ்திரீ. ஸோ ஸ்திரீகள் ஏராளமாக இருந்த பொழுதிலும் அந்தப்புரத்தில் மே குலஸ்ய பிரதிஷ்டே, என்னுடைய குலத்திற்கு நிலைநாட்டும் விஷயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் துவே. ஓ, பிரதிஷ்டா பிரதிஷ்டேன்னு வருது. ஆமா, துவே இதுக்கு த்விவச்சனம் அண்ட் ரெண்டுமே வந்து ஃபெமினைன் ஜெண்டர், ஸ்திரீயை தானே சொல்றார். அவளுக்கு பிரச்சனையே வந்து பகுவல்லவா ராஜான ஸ்ரூயத்தை தானே, ஸோ பெண்ணை தானே சொல்லணும். அப்போ பெண் விஷயமா ராஜ்யம்னு போடலாமோ இல்லையோ, ராஜ்யமும் பிரதிஷ்டை தானே. அந்த ராஜ்யத்துக்கு பதில் இங்கே உருவீன பூமியை சொல்லி, ஸ்ரீலிங்கத்தில் சொல்லி, சகின்னு சொல்லி, ரெண்டு ஸ்திரீகள் தான் எனக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ ராஜ்யம் இதில் வந்து இன் கான்ட்ராஸ்ட் நீ பார்த்தேன்னா, ராமனுக்கு வந்து பூமியை சேர்ந்த அந்த பிரஜைகள்ங்கிறது ஒன்று இருந்தாலும், சீதையை வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறார். ராஜ்யத்தினுடைய ராஜாங்கிற ஒரு ஒரு மரியாதை தான் ஃபஸ்ட்டு, இட் கம்ஸ் பிஃபோர் பீயிங் அ ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த பரிகிரக பகுத்வேனா ஏற்கனவே அவனுக்கு நிறைய ஸ்திரீகள் இருக்காளா இல்ல இருக்கா சொல்லலாம்? நோ, அந்தப்புரத்துல ஹி இஸ் ஆல்ரெடி மேரிட். ஆமா, அந்தப்புரத்துல பல மனைவிகள் உண்டு, ஆனாலும் இங்க see அக்னிமித்ரன், மாளவிகா அக்னிமித்ரத்துல அக்னிமித்ரனுக்கு ரெண்டு மனைவி, மூணாவதா மாளவிகாட்ட அவனுக்கு ஆசை இருக்குன்னு பிளேலயே வருது. ஓகேயா? வேற இங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாத உனக்கு வந்து சகுந்தலாதான், சகுந்தலை மேலதான் ஆசைங்கிற மாதிரி கொண்டு போறார். எத்தனையோ பேர் இருந்தாலும் எனக்கு அவ மேல ஒன்றும் ஒரு பெரிய பிரீத்தி கிடையாது, எனக்கு இவதான் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார். அந்த தீரோதாத்த ஆர் அந்த அது என்ன, ஏகாயத்த நாயகனா, வாட் இஸ் தட், அனுகூல நாயகனா? நோ நோ நோ, அனுகூலனா பல மனைவிகள் இருக்கா இல்லையா? இல்ல, அது தட்சிண நாயகன். தட்சிண நாயகன் தென் இது அனுகூல நாயகன்ங்கிறதுக்காக இங்க கொண்டு வர்றார். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு வந்து இவளிடத்துலதான் ஆசைங்கிறத வந்து ஒரு இது பண்றதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இதை சொல்றேன். பரிக்கிரக பகுத்வே அப்படி இல்லைல்ல, அலங்காரம் ஏதோ இருக்கணும், அந்த சமுச்சய அலங்காரமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேனா, துல்லிய யோகிதா. கரெக்ட், துல்லிய யோகிதா. அதாவது துவே பிரதிஷ்டேங்கிற இதுல போய் அன்வயிக்கிறது இல்லையா, யுவயோகோ சகி அண்ட் சமுத்திர வசனா உருவி, அது ரெண்டும் போய் ஏக தர்ம அன்வயித்துவம் இருக்கிறதுனால துல்லிய யோகிதா. அதிசயோக்தி, பிகாஸ் இப்ப வந்து பிரதிஷ்டா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் இல்லையோ, அந்த பிரதிஷ்டாவாக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு
குலத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த ரெண்டும் வந்து அது மேல அத்தியவசாயம் பண்ணதுனால உனக்கு அதிசயோக்தி. பேதே அபி அபேத ரூபம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்தாலும் இவதான் எனக்கு குலத்துக்கு பிரதிஷ்டாங்கிறோம். இவளுக்கு இவளுக்கு வரக்கூடிய அந்த பிள்ளை பிறந்து அவன் வந்து குலத்தை நிலைநாட்டுவான்ங்கிறது இருக்கோல்லியோ. வேற சிங்க அதெல்லாம் சொல்லாத சொல்லாத உனக்கு நேர அத்தியவசாயம் பண்ணதுனால இந்த இடத்துல அதிசயப்தி அலங்காரம். பரிக்ரஹ பௌத்வேபி த்வே பிரதிஷ்டே குலஸ்யமே சமுத்திர வசனாச்சோர்வி சகீச்ச யுவயோரியம். உபே நிர்வத்தே ஸ்வஹ. ரெண்டு பேர் இப்போ எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இதை கேட்ட உடனே. இல்ல அஷூரன்ஸ் தானே, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த சகிகளுக்கு ஒரு தே ஃபீல் ரீஅஷூர்ட். ஷுட் ஐ ஆல்சோ? இல்லையா? ஆமா. எஸ் ப்ளீஸ். முன்னாடி ச திருஷ்டிக்ஷேபம்னு ஒண்ணு இருக்கு, அதை ஒட்டியே ச திருஷ்டிக்ஷேபம்னா அப்படியே கண் காமிச்சு சொல்றா, அங்க பாரு அங்க ஒரு மான் வந்து குட்டி மான் மானோட குட்டி வந்து தேடின் இருக்கு, மாத்திரம் அன்விஷ்யதி, வா வா அதை நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுடலாம் அப்படிங்கிறா. என்ன ஒரு பியூட்டிஃபுல் இது பாரு, அந்த சூக்ஷ்மம் தெரிஞ்சு அனசூயாவை பிடிச்சி இழுக்கிறாவ. அவ ரெண்டு பேரும் தே நீட் சம் பிரைவசி, அங்க அந்த பிரைவசிக்கு இவ எப்படி விலக முடியும் வெளில? பிரியம்பதா ச திருஷ்டிக்ஷேபம் கண் காமிச்சு அனசூயே யதா ஏஷா இதா தத்த திருஷ்டிஹி உத்சுகா, இங்கேயே நம்மளை பார்த்துண்டு இந்த மிருக போத்தகா மான் குட்டி இருக்கே, இதா தத்த திருஷ்டிஹி நம்மளிடத்துல அப்படியே கண் பார்த்து உத்சுகா ஒரு ஆவலோட மாத்திரம் அன்விஷ்யதி அம்மாவை தேடின் இருக்கு, ஏஹி நீ வா சம்யோஜயாவ ஏனம், இந்த குழந்தைய நம்ம வந்து இவனை சேர்த்து விடுவோம்னு தான் சொல்றான். அது டபுள் மீனிங் அங்க எப்படின்னா, இவனையும் கரைச்சு துஷ்யந்தனை சேர்த்து விட்டுருவோம் அவளோட. ஏனம் சம்யோஜயாவ சம்யோஜயாவஹா இதி உபே பிரஸ்திதே, ரெண்டு பேரும் அப்படியே கிளம்புறா. சகுந்தலா ஹலா அசரணாஸ்மி அந்யதரா வாம் ஆகச்சு. அந்யதரா யுவயோஹோ ஆகச்சதுன்னு இருக்கே. ஓ யா யுவயோஹோ ஆகச்சது அப்படிதானே இருக்கு. ஆமா இங்க வாம்னு போட்டிருக்கா. ஓ யுவாம்னு இருக்கா. ஓகே அசரணா அஸ்மி, எனக்கு சரணம் இல்லாதவளாக இருக்கேன், அதான் என்னை தனியா விட்டேளே, உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இங்க வந்துட்டு போங்களேங்கிறா, என்னோட இரு. வாம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்யதரா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் யூ ஆகச்சது இங்க வாங்கோ அசரணா அஸ்மி. உபே உபே யஹ பிருத்திவ்யாஹ சரணம் சயே ச தவ சமீபே வர்த்ததே. இது நிஷ்கிராந்தே, பிருத்திவிக்கே பிருத்திவி யாரிடத்துல போய் சரணம் அடைகிறாளோ அவனே உன் பக்கத்துல இருக்கிறது, நாங்கள்லாம் எதுக்கு, நாங்க தேவையே இல்லையே உனக்கு, அதனால அப்படின்னு கிளம்பிடுறான் சூயாவும் பிரேமதாவும். கதம் சகுந்தலா கதம் கதேவா, ஐயோ கிளம்பிட்டாளே என்ன விட்டுட்டு, நான் சொல்ல சொல்ல கிளம்பிட்டா பத்தியோ இல்லையோன்னு. ராஜா ராஜா அலம் ஆவேகேன நனு ஆதாரயிதா ஜனஸ்தவ சமீபே வர்த்ததே. ஆராதயிதா, சோ நனு அயம் ஆராதயிதா ஜனஹா தவ சமீபே வர்த்ததே. அலம் ஆவேகேன, ரொம்ப பரபரப்போட இருக்காத, பயப்படாத, நீ ஆராதிக்கப்பட வேண்டிய இவன் நான் இங்க உன் பக்கத்திலேயே நின்னு இருக்கேன், அதனால என்ன பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் என்ன பண்ணட்டும் நான் உனக்கு, உனக்கு எப்படி நான் சர்வீஸ் பண்ணட்டோங்கிறதுக்காக கேக்குறார். எது புரியல? ஆராதனம் ஆராதயிதான் போட்டிருக்கேன். ஆராதயிதாங்கிறச்சு பேசுறது இல்ல, உன்னை ஆராதிக்க கூடியவன் நான் இருக்கேன் இங்க, உனக்கு ஒரு கம்பெனி கொடுக்கறவன் நான் இங்க இருக்கேன் இல்லையோ, நீ ஏன் கவலைப்படுற? ஆராதனம் செய்யக்கூடியவன் ஆராதய ஆராதனம் யஹா கரோதி சஹ ஆராதயிதா.
ஆராதனம்னா இங்க வந்து இவளுக்கு உனக்கு சேவை புரியறதுக்கு நான் தான் இருக்கேன் இல்லையோ, உனக்கு சேவக்கனா நான் இருக்கிறச்சே நீ ஏன் கவலைப்படுற? நாட் அதாவது நீ எங்கிட்டக்க சரணம் அடையணும், நான் உன்னை காப்பாத்தணும்னு ரக்ஷிதான்னு சொல்லல. ஐ எம் நாட் ப்ரொடெக்டிங் யூ, நான் உனக்கு சர்வ் பண்றதுக்காக இருக்கேன்னுட்டு தன்னுடைய முழுமையா அவளிடத்துல தன்னுடைய மனசை கொடுத்துட்டாங்கிறத காமிக்கிறான். என்ன வேணும்னு சொல்லு, யார் யார் விஷ் இஸ் மை கமாண்ட், இட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அதனால தான் கேட்பான், உனக்கு என்ன கால் பிடிச்சி விட்டுமா கை பிடிச்சி விட்டுமா, இல்லை இது இந்த நளினி பத்திரத்தினால உனக்கு வந்து வீசட்டுமா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் கேட்பான்.